हाई अंड हेलो वेलकम टू चैनल द्रोण विकाश। सो चैनल पाक मुख्य न्यूस अब इंजना मना तमचर वो अच्छा अरियर वेलोमें वो फीस कटना आल पास अब अभी इंडे एट हवर्स पाती सब तक वो ना वाट्सअपे पड़े एएससीटी वो अन्ना यूनिवर्सिटी की वो मेसेज पटे मेल पटे वो एएससीटी नाम्स की नहीं कल तरह बाधिपड़ा वो कंपा एक्साम अबारे सर्कुलर्स अन्ना यूनिवर्सिटी वो एक्साम कंडक्ट पड़ पड़ा इतना अरियर्स एमें आल पास अब ना कलकमें सब पे कमेंट केटा अदार सब पे आल पास कभी कमेंट वह अल्पुर पदों नम्बर वो इंम आल पास अल्लू या अब उयकल तुम अमचर वो वो ना पाक नम्बर अब இவங்க சொன்னது வந்து அதாவது தமிழக அரசு என்ன முடிவு எடுத்திருக்கோ கண்டிப்பாக வந்து எல்லா அரியர் மாணவர்களுக்கும் எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி ஆல் கிளியர் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க வந்து ஃபீஸ் கட்டினாலே போதும் அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டுருவாங்க அப்படின்ற அறிவில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ஒரு மெயிலுமே வந்து இவருக்கு பெர்சனலாகவோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்கே வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதையும் எடுக்கிற ஒரு முடிவுக்கு வந்தது எல்லாம் ஆல் கிளியர் அப்படின்னு எடுத்த முடிவுக்கு வந்து ஒரு எதிராக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் ரீதியாக வந்து தலையிட முடியாது அண்ணா யூனிவர்சிட்டியோட எந்த ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்துதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக தலையிடவே முடியாது. ஏன்னா இது அட்டானமஸ் பாடி, அண்ணா யூனிவர்சிட்டி நினச்சாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கலாம். ஸோ இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ இருக்க வைஸ் சான்சலர் வந்து தலையிட்டு எக்ஸாம்ஸ் வைக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சூரப்பா வந்து அதுவும் முன்மொழிஞ்சிருக்காரு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதாவது அவங்க சூரப்பா சாரோட அவரோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏஎஸ்சிடி சொன்ன மாதிரி சொல்லி திணிக்கிறாங்க. ஸோ ஏஎஸ்சிட்டிலேருந்து எந்த ஒரு மெயிலு அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ இல்லை வந்து எனக்கு பர்சனலாகவே வரல. ஸோ தமிழக அரசோட இந்த முடிவில் மாற்றம் இல்லை, கம்பல்சரி வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ இது வந்து அரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பாஸ் தான், எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இப்போ வரைக்கும் வந்து தமிழக அரசு அந்த ஸ்டேட்மெண்ட் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கன்ஃபியூஷன் இருந்தாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.